இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் வரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி தனம் வந்து நல்லபடியாக வரக்கூடிய அமைப்புகளும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அடையக்கூடிய எளிமையான தாந்திரிக ரீதியான ஒரு இப்போ இதுக்கு நீங்கள் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பௌர்ணமி திதிகளில் போய்ட்டு ஒரு கோசாலைக்கு போங்க அதில் நாட்டு பசுமாடு இருக்கக்கூடிய கோசாலைக்கு போங்க இது என்ன பசுமாட்லேயே டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறேன்னு சொல்லி செஞ்சு நினச்சிக்க வேண்டாம் அப்படிங்கும்போது நாட்டு பசுக்குன்னு ஒரு ஆராய்ச்சி ரீதியாக பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு பெரிய தன்மை இருக்குங்க இதே வந்து வெளிநாடுலேருந்து வரக்கூடிய நான் சொல்கிறது ஒரு சில கலப்பினங்களில் நீங்கள் போய் பண்ணும் பொழுது சில ஆகர்ஷண சக்தி ஆகர்ஷணம்னா வரவழைக்கும் சக்திகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காதுட்ட சரியா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அங்கே அந்த கோசாலைக்கு ரெகுலராக போகிறதும் குறிப்பாக பௌர்ணமிகளில் போய்ட்டு வர்றதும் அந்த பௌர்ணமியில் போயிட்டு அந்த பௌர்ணமி பூஜை செஞ்சுன்னு வரும்பொழுது பொழுது அந்த நாட்டு பசு மாடுலேருந்து விழக்கூடிய சாணத்தை எடுத்துன்னு வந்துடுறது சரிங்களா ஏடா சாணியை போய் எடுத்துன்னு வர சொல்கிறானே தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க அதில் ஒரு பெரிய மகத்துவம் உண்டுங்க அந்த சாணியை எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த சாணியை எடுக்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வெறுங்கையில் எடுக்காமல் நீங்கள் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் பூஜைகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக வரும் அப்போ நீங்கள் அதை பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஏடம் எடுத்துகிட்டு போங்க ஏடம்னா ஒரு பித்தளையிலையோ இல்லை வெங்கலத்திலேயோ ஒரு பெரிய ஒரு ஒரு கிண்ணம் அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துகிட்டு போங்க தயவு செஞ்சு எவர் செல்வரில் கொண்டு போக வேண்டாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த பூஜை பண்ணும் பொழுது ஒரு வேலை இல்லைன்னா காப்பரில் ஒரு பிளேட் இருந்தாலோ ஒரு தாம்பாளம் மாதிரி இருந்ததுனாலோ இந்த பூஜை செய்யும் பொழுதே இந்த நீங்கள் நார்மலாக பண்ணும்பொழுது நீங்கள் என்ன மனசில் நினச்சிட்டு போங்க இந்த மாதிரி எனக்கு நான் பண்ணும்பொழுதே எனக்கு அந்த சாணி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா அந்த சாணி பொழுது நீங்கள் தாராளமாக அதை எடுத்துட்டு அது கைப்படாமல் எடுத்துகிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கையில் கீழே உழாமல் எடுத்துகிட்டு அதை நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அதை வந்து வெயிலில் காய வச்சுருங்க நண்பர்களை இந்த வெயிலில் காய வைக்கும் பொழுது இதெல்லாம் நீங்கள் ஸ்டிங்கி ஸ்மெல் அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது சரிங்களா அந்த காலங்களில் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்தக்குடி நம் தமிழ் குடி அப்படிங்கும் பொழுது அந்த காலங்களில் என்ன பண்ணாங்க இன்றைக்கும் கிராமங்களில் உண்டுங்க சாணியை வச்சு கழுவுனாங்க அதுக்கு காரணம் என்ன அது ஒரு அதோட சேர்த்து மஞ்சளை கலக்கும் பொழுது அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிசெப்டிக்காகவும் வரும் அதேமாதிரி பாக்டீரியாவிலேருந்து நம்மளை காப்பாற்றுதுங்கிறதும் உண்மையே அப்போது நான் எதுக்கு இது சொல்கிறோம் அப்படின்னா இதோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க அந்த கையை வச்சுக்கோங்க அந்த கையை வச்சுட்டு ஒரு சின்ன குவளை மாதிரி அதை செய்யுங்க அந்த சாணி எடுத்துக்கிறது அது காயறதுக்கு முன்னாடியே அதை ஒரு விளக்கு மாதிரி அதை நீங்கள் செய்கிறது செஞ்சுட்டு அதை அப்படியே காய வச்சுருங்க அந்த காயை வச்சுட்டு இதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கீழே ஒரு தட்டு வச்சுருங்க அந்த தட்டுக்கு மேலே இதை நீங்கள் வச்சுட்டு இதை நல்லா காய வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளில் நல்லா காஞ்சிரும் இந்த காஞ்ச விளக்கு அந்த விளக்கு மாதிரி இருக்கக்கூடிய சாணத்தை எடுத்துக்கொண்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சிருங்க இந்த பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை ரெண்டாக செஞ்சுருங்க இது சின்னதாகவும் செய்யலாம் பெருசாகவும் செய்யலாம் அது செய்கிற கைப்பக்குவத்தை பொறுத்து சரிங்களா இதை நீங்கள் பண்ணிவிட்டு நல்ல திரி எடுத்துக்கோங்க இது நூல் திரியாகவே இருக்கலாம் இந்த நூல் திரியை எடுத்துட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த நூல் திரியை போட்டுக்கோங்க இதில் நீங்கள் கேட்க வேண்டாம் கிழக்கில் திரி போடணுமா மேற்கில் போடணுமா அப்படிலாம் குழப்பிக்க உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த திசையில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை திரிய நீங்க போட்டுட்டு அதோட சேர்த்து என்ன பண்ணுங்க பசு நெய் எடுத்து அதுல விடுங்க இந்த பசு நெய்யை எடுத்து விட்டுட்டு இந்த தீபத்தை ஏத்துங்க இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நீங்கள் மனசார ஃபஸ்ட்டு நினைக்க வேண்டியது உங்கள் குழு ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டியது விநாயக பெருமான மனசார நினைக்கிறதும் அதுக்கு நீங்கள் பிரயோகம் பண்ண வேண்டியது வந்து ஓம் வக்கரதுண்டாய ஸ்வாகா ஓம் வக்கரதுண்டாய ஹூம்ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிக்கிறதும் இதை மனசார ஜபம் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் குலதெய்வத்தை எந்த தெய்வத்தை காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நீங்கள் வழிபட்டாலும் உங்கள் குலதெய்வ அனுகிரகம் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் அதனால அந்த குலதெய்வத்தை மனசார நீங்கள் கூப்பிட்றதுக்கு ஓம் அகிலா கோடி நாயகாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா காளி தேவி தான் குலதெய்வமாக இருந்தால் காளி காய சரிஹா பராக் அப்படின்னு நீங்க மனசார சொல்றதும் இந்த ஜபத்தை நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது யாரை நினச்சிக்கணும் ஓம் மகாலட்சுமி தேவியேனம ஓம் மகாலட்சுமி தேவியேனம ஓம் லட்சுமி குபேராயனம ஓம் லட்சுமி கு லக்ஷ்மி குபேராயனம அப்படின்னு மனசார நினச்சிக்கிறதும் ஒருவேளை உங்கள் வீட்டில் லட்சுமி குபேரரோட திருவுருவப்படம் இருந்ததுன்னா அதில் ஒரு ருத்ராட்சத்தை எடுத்து வச்சிடறதும் இல்லைன்னா சிவலிங்கத்தை எடுத்து வச்சுடறதும் பல பேருக்கு என்ன புரிய மாட்டேங்குது அப்படின்னா குபேரருக்கு வந்து இன்னொரு பேர் வந்து எக்ஷராஜர் அப்போ எக்ஷோ உலகத்தின் தலைவர் அப்போ அவருக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா சங்கரரை ரொம்ப பிடிக்கும் சங்கரனால் சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு உங்களுக்கு தன வசியமாகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி லக்ஷ்மி குபீரரோட வழிபாடு பண்ணும் பொழுது அதில் சிவலிங்கத்தையும் சேர்த்து வச்சு பாருங்கள் உடனே உடனே சித்தி கிடைக்குங்கிறது தான் உண்மை சரிங்களா அப்போ அந்த வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கிறதும் அதை நீங்கள் மனசார நீங்கள் வச்சுட்டு அதை மனசார ஓம் லக்ஷ்மி குபேரணமாக ஓம் லட்சுமி குபேர சொல்லிட்டு அந்த வேலை கேத்திட்டு வர்றதும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா இது உடஞ்சிரும் எது இந்த தொடர்ந்து நீங்கள் வரும் பொழுது அந்த சாணியாகப்பட்டது உடஞ்சிரும் இதை உடஞ்ச சாணியை என்ன பண்ணுங்க அப்படின்னா இது உடைஞ்சிருது அப்படின்னு சொன்னால் அதை நீங்களாக உடைக்கக்கூடாது ஒரு வேளை உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் சின்னதாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பிளேட்டோ இல்லைன்னா ஒரு சின்ன ஹோம குண்டம் ஒரு ஒரு ஐநூறுரூவாக்குள்ளையே ஒரு சின்ன சின்ன காப்பரில் கிடைக்குங்க அதை நீங்கள் எடுத்து அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த ஹோம குண்டத்துக்குள்ளே போட்டுருங்க அதில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கொஞ்சோண்டு அரசங்குச்சி போட்டுருங்க அரசங்குச்சி போட்டு இது நான் ஒரு குருவாக சொல்லித்தரேன் நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம் சரியா அதை நீங்கள் அரசங்குச்சியை போட்டுட்டு மனசார நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஓம் பக்ரதுண்டாய ஹோம் ஸ்வஹா ஓம் பக்ரதுண்டாய ஹும் மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிட்டு இதுக்கு வந்து நீங்கள் பச்சை கற்பூரத்தை போட்டு அதை தீபத்தை ஏற்றுங்க தீபத்தை ஏற்றும் போது இது நல்லா தகதக தகதகன்னு எரியும் எரிஞ்சதுக்கப்புறம் என்னாகும்னா பஸ்பமாக மாறிடும் இந்த பஸ்பமாக மா பஸ்பம்னால் பொடியாக மாறிடும் இந்த பொடியாக அந்த அரசங்குச்சியும் இந்த சாணியோடு சேர்த்து நெய் விட்டு இந்த வச்சுருந்த விளக்கும் சேர்ந்து எரிஞ்சு இது வந்து நல்லா பஸ்பமாக மாறிய பின்னாடி இதை ஒரு வெள்ளி டப்பாவே எடுத்து போட்டு வச்சுக்கோங்க இதை நீங்கள் வெள்ளி டப்பாவில் போட்டுண்டு இது வந்து ஒரு ஸ்டேஜில் பஸ்பமாகப்பட்டது இந்த மாதிரி திருநீர் கலருக்கு வந்துடும் இதில் முடிஞ்சதுன்னா உமியை கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா வெள்ளையாயிரும் அவ்வளோதான் அப்போ அந்த உமியும் சேர்த்து போடும் பொழுது நல்ல பஸ்பமானதை இதை நீங்கள் வெளியே ஆட்களுக்கு கொடுக்கக்கூடாது இதை நீங்கள் ஓம் மக்கரதுண்டாய் ஹும் சுவாகா ஓம் மக்கரதுண்டாய் ஹும் ஸ்வஹான்னு விநாயகரை சொல்லிவிட்டு ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக்கன் மனசாரச்சு உங்கள் குலதெய்வத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஓ மகாலட்சுமி தேவி என்னமான் மகாலட்சுமி தேவி என்னமான் மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிகிட்டே இருந்துக்கிறதும் ஓம் லட்சுமி குபிராய என்னமா ஓம் லட்சுமி குபிராயமான் மனசுக்குள்ளேயே நீங்கள் நினச்சிகிட்டே இருக்கிறதும் அந்த அக்னி ஏறியற வரைக்கும் மனசுக்குள்ளேயே ஜபம் செஞ்சுக்கிறதும் இதை நீங்கள் வரும் வரும்பொழுது கையில் முடிஞ்சதுன்னா ருத்ராட்ச மாலை பஞ்சரோ ருத்ராட்ச மாலை எடுத்துட்டு இதை கீழ் நோக்கி நீங்கள் உருட்டின்றே மனசுக்குள்ளேயே நினைச்சுட்டே வர்றதும் இது ஒரு ஸ்டேஜில் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னாடி கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த பஸ்பமாக்கி அந்த டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க இதை நீங்கள் இட்டுண்டே வாங்க இதை நீங்கள் அந்த டப்பா தீர்றதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குதுன்னு சொல்லிதான் உண்மை அதே மாதிரி பொருளாதார ரீதியான தொடர்ந்து அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இதோட சேர்த்து ஜனனகால ஜாதகத்தையும் போய் உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகள் அந்த தசாபுத்தி அந்தரங்கள் வரும்பொழுது நல்லா இருக்கிறவங்களை கூட கீழே இறக்கிறோம் அன்பர்களே அந்த தசாபுத்தி அந்தரகத்தோட வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு அதோட சேர்த்து இந்த தாந்திரிக பிரயோகத்தை செய்யும்போது நூறு சதவீத வெற்றி வந்து உறுதியாக கிடைக்குதுங்கிறது அனுபவபூர்வமான உண்மை அன்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் அதில் நம்ம தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் வேணுங்கிறவங்க பானலிங்கம் வேணுங்கிறவங்க நீங்கள் எங்கள் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் அது நம்ம இலவசமாக தான் கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக இருக்கிறவங்க நேராக வந்து வாங்கிக்கலாம் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி வந்துடும் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்